அப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அப்போ ஒரு தலைவன் என்பவன் மக்களை வழிநடத்தி போன்மை வழிய அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ணுறதும் ஒரு ஒரு தாந்தோன்றித்தனமாக முடிவெடுக்கிறதுங்கிறது வந்து ஏற்றுக்க முடியாது. அதனால தான் அண்ணாமலை நான் ஏற்றின வழியை. மற்றபடி அண்ணாமலைக்கு எனக்கும் தனிப்பட்ட விரோத குரோதம் கிடையாது. ஏன்னா அந்த கட்சியில் அண்ணாமலை அவர்களிடம் கேட்டால் நீங்கள் யாருனே தெரியாத பண்ணார், அவன் யார் தான் சொல்லியிருக்காரு. இப்போ ஏடிஎம்கே போய் இப்போ கேளுங்க, ஏடிஎம்கே பழனிசாமினா யாருன்னு தெரியாது சொல்லுவார். நீங்கள் கேளுங்களேன், பழனிசாமி யாருன்னு தெரியாது. எடப்பாடி பழனிசாமினா யாருன்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவார். அவர் அவருக்கு ஒரு பிரச்சனைனா வரும் அப்படின்னா அவர் எல்லாருமே கழட்டி விட்டுருவார். இந்த தொண்டர்கள் இன்னைக்கு அவருக்கே பிரச்சனை வந்துருச்சு சார். இப்ப கடந்த ரெண்டு வருதுல பாத்தீங்கன்னா அவர் இல்லாம முதல் கூட்டம் நடந்துச்சு. ரெண்டாவது கூட்டம் நடக்கும்போது பாத்தீங்கன்னா அவர் லேட்டா வந்தாரு. சோ அவர் யாருன்னு, அதாவது ஒரு தலைவர் இல்லாம ஒரு அதாவது கூட்டம் ஆரம்பிச்சு போயிட்டே இருக்கு, அவர் பாதிக்கு மேல வந்து கலந்துக்கிறாரு. நான் இந்த கட்சி இதுலயே புறக்கணிக்க போறாருன்னு அர்த்தம். ஆமா, இந்த கட்சியில நான் பயணி வந்தது காரணமே மோடிஜி வச்சுதான் வந்தேன். அண்ணாமலை வச்சா நான் வரல. அண்ணாமலையில எனக்கு அப்புறம் எப்ப என்ன யாருன்னு எனக்கு தெரியாது. இப்ப ரெண்டு மூணு கூட்டங்கள் அவர் இல்லாம வந்துச்சு நீங்க சொல்றீங்களா. என்ன சொல்ல போனா பிஜேபிலேயே அவர் இல்லாம இருப்பார், அந்த நிலைமை கூட வந்துடும். எல்லாருமே சொல்கிறோம் இந்த கட்சியில் அண்ணாமலை நோக்கி போனவங்களுடைய எதிர்காலத்தை நினச்சி தான் எனக்கு கஷ்டமாக இருக்குது. நான் தனி மனித துதி பாடுவது பாரதிய ஜனதா கட்சியில் ஒத்து வராது. எவ்வளோ பேர் அந்த மாதிரி வந்து போனவங்க இருக்காங்க. அண்ணாமலைக்கும் அது சாத்தியம் இல்லை. அவர் வந்து என்ன பண்ணிட்டார், அண்ணாமலை கட்சியை நல்லா பயன்படுத்திக்கிட்டார். இவர் வந்து ஒரு தனி கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு பிளானை நான் தான் சொன்னேன்ல, எல்லாம் அழகாக இந்த அந்த அஜெண்டாவை பயன்படுத்தி. ஏன்னா இதுக்கப்புறம் அவர் ஆடுதான் மேய்க்க போக முடியாது. சும்மா வேணா சொல்லியிருக்காரு, நான் நேராக தோட்டத்துக்கு போய் அப்படின்னு ஒரு ஆடு ஆடையும் மேய்க்க முடியாது, புளிக்கையும் அவர் அள்ள முடியாது. அதெல்லாம் சும்மா கண்துடைப்பு. இவர் எப்படி போக முடியும் இந்த சொகுசான வாழ்க்கையை விட்டுட்டு? ஏங்க என்னங்க நினச்சிட்டு இருக்கிறீங்க, மாதம் 15 லட்சம் 20 லட்சம் கட்சியிலேருந்து கொடுக்குறாங்க, யாரோ நண்பர்கள் கொடுக்குறாங்கன்னு சொல்கிறாரு. வீட்டு வாடகையும் எல்லாருமே கொடுக்குற மாதிரி இந்த இதை விட என்ன போகணும்? இப்போ ஆடு மேய்ச்சி பொழைச்சா வாடகை கொடுக்கணும், அப்புறம் மற்ற செலவு எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்கா, அப்படி ஆடு மேய்க்க முடியும்? ஆடு அவ்வளோ லாபம் கிடையாது. அதனால இதெல்லாம் சும்மா கண்துடைப்புக்க சொல்கிறது. அவங்கள அண்ணாமலை நோக்கி போகக்கூடிய தொண்டர்களுடைய எதிர்காலம் தான் கேள்விக்குறி ஆகும். அப்படி கேள்விக்குறி ஆகக்கூடாதுங்கிறதுனால தான் அவர் என்ன ஏற்கனவே வந்து பெரிய லெவலில் ஃபண்டு ரைஸ் பண்ணி கொண்டு போனார். அதன் மூலமாக கட்சி ஆரம்பிக்க போகிறது உறுதி.